ஹலோ ப்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ராப்பிய ரூபினி ஸ்டாக். நான் ப்ராப்பிய ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கிவ் அவே ரிசல்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் இதில் வந்து வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களுமே ஆவலாக இருப்பீங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து மக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து April 26th, 27th கிட்ட நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட May 30 ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜென்யூனாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட வந்து நான் என்ன சொல்லியிருந்தேனோ உங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்க்கு ஏற்ற கமெண்ட் வந்து போட சொல்லியிருந்தேன். நான் சொன்ன அந்த April 26th, 27th டெய்லி நான் போடுற வீடியோஸ்க்கெலாம் கமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணவங்களை தான் நான் வந்து இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 members கிட்ட எனக்கு வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க. ஸோ அவங்க பேரெல்லாம் வந்து நான் ரெகுலராக எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க அவங்க பேரை வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் நம்ம வந்து இப்போ தேர்ந்தெடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு என்கரேஜ் பண்ணீங்க. தொடர்ந்து வந்து என்னோட சேனலுக்கு எனக்கும் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டே இருங்க நீங்கள். அந்த சப்போர்ட்னால தான் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட முடியும். அண்ட் இன்னொன்றும் சொல்லிக்கிறேன், இந்த ரிசல்ட் வந்து நம்ம சேனலில் வந்து இனிமேல் நிறைய கிவ்அவே வந்து வந்துட்டே இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த டைம் நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கிடைக்கலையே அப்படின்ட்டு இனிமேல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் நான் நிறைய கிவ்அவே வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து செலக்ட் ஆகாதவங்க நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். இப்போ வின் பண்ணலைன்னா கூட நீங்கள் நெக்ஸ்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிக்கலாம் கிவ்அவேயில். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எனக்கு நான் கிவ்அவே கொடுக்கறதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு பர்சன் வந்து என்னை வந்து கமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முல்லை ஜெய். நான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எந்த வீடியோ போட்டாலுமே எல்லாத்துக்குமே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சிஸ்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வரதுக்கு. ஸோ இது வந்து ஸ்பெஷல் மென்ஷனாக சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி ஆராத்தி, அவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து தொடர்ந்து கமெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 members நேமை வந்து இந்த மாதிரி ஒரு சீட்டில் நான் போட்டு குலுக்கி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அவங்களோட நேம்ஸ்லாம் எழுத போகிறோம். இதில் நான் வந்து சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி சும்மா நைஸு சூப்பர் அந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் போடாத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்ட கமெண்ட்டையே திருப்பி திருப்பி போட்டவங்களே போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் ஃபில்டர் பண்ணி அந்த மாதிரி ஒரு 8 members வந்து நம்ம எழுதி வச்சது. இப்போ நம்ம இதை வந்து மடிச்சு குலுக்கி எடுத்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம் நம்மளோட வின்னர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் குலுக்கி தான் போட்டிருக்கேன். ஒரு 8 members வந்து எனக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. அவங்க நேம்லாம் தான் இதில் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம எடுக்கலாம் இதுலேருந்து. நான் வந்து 2 members வந்து கிஃப்ட் ஹாம்பர் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 பேரை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீவா வடிவேல். நெக்ஸ்ட்டு அபிராமி ஆராதனா. ஓகேங்களா? இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு நீங்கள் வந்து மெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் ஹாம்பர் வந்து அனுப்பி வைப்பேன். ஸோ டீட்டெயில் என்னென்ன அனுப்பணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ 2 பேர் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்மளோட கிவ்அவேல செலக்ட் ஆகியிருக்கவங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் என்னோட பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இன்னொரு எனக்கு ஒரு சின்ன இது இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம 2 பேர்னு சொன்னதை 3 பேர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ண முல்லை ஜெய் சிஸ்டர் அவங்களுக்குமே வந்து ஒரு கிஃப்ட் ஹாம்பர் தரலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ உங்கள் 3 பேருக்கும் என்னோட பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இதில் வந்து கிவ்அவேல செலக்ட் ஆகாதவங்கலாம் நெக்ஸ்ட் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ
இவங்க மூணு பேருக்குமே உங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸும் நீங்க வந்து தெரிவிச்சுக்கலாம். இந்த வின்னர்ஸ்லாம் என்ன பண்றீங்கன்னா, என்னோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்க உங்களோட டீடைல்ஸ், அதாவது உங்களோட நேமு, அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், இதெல்லாம் வந்து எனக்கு அனுப்பி விடுங்க. நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் ஹாம்பர்ஸ் அப்பதான் அனுப்பி வைக்கிறதுக்கு வந்து முடியும். அது மட்டும் இல்லாத உங்களோட பார்சல் ஓபனிங் வீடியோஸ் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நம்ம சேனல்ல வந்து நான் அதையும் போடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன வீடியோ எடுத்து நீங்க பார்சல் ஓபன் பண்றதை மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க மெயில்ல. அதில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடைக்கும் எனக்கு. நம்ம சேனலில் நம்ம கிஃப்ட் கொடுத்து ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணும் போது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். தொடர்ந்து என் சேனலுக்கும் எனக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருங்க. என்றைக்குமே நீங்கள் கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அளவுக்கு சேனல் வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3200 சப்ஸ்கிரைபர் வரலும் ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் மேலே மேலே நிறைய வரணும்னா நீங்கள் உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டெய்லி சொல்கிறேனேன்னு பார்க்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.